அர்ச்சனா, நீ 4000 ரூபாய் தானே மீதி இருக்குன்னு சொன்ன? ஆமாங்க, முதல்ல கணக்கு பண்ணி பார்த்தப்போ 4000 ரூபாய் மிச்சம் இருந்துச்சு. அப்புறம் ரூமுக்கு போய் கணக்கு பார்த்தேன், 200 ரூபாய் அதிகமா இருந்துச்சு. எதுலயுமே கரெக்டா இருக்கணும்ல, நீங்க தானே எனக்கு கத்து கொடுத்தீங்க. அதான், 4200 ரூபாவை அப்படியே கொண்டு வந்து உங்ககிட்ட கொடுத்துட்டேன். இப்படி ஒரு துரோகத்தை பண்ணுவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லையே. அப்படி இப்படின்னு போனா கூட பாதி 6 மாதம் வரணும்னு நினைச்சேன். இப்ப மொத்தமா இங்கேயே முடிஞ்சிரும் போல இருக்கே. நீ உருப்பிடுவியோ? உனக்கு 200 ரூபாவை எந்த குப்பத்தொட்டில இருந்து அந்த கழுத முன்னி பொறுக்கிட்டு வந்து கொடுத்தாலும் தெரியல. அர்ச்சனா, இவ்வளவு சீப்பா ஊர்ல கிழங்கு எந்த மார்க்கெட்லயும் கிடைக்காதே. டேய் அமுதா, எந்த கடையில வாங்கிட்டு வந்த? அம்மா, அதெல்லாம் பல பல இடங்களுக்கு போய் அப்படியே தேடி கண்டுபிடிச்சு அப்படியே தாறுமாற அடிச்சு புடிச்சு வெளிய போறது. இப்படி எல்லாம் பேசி வாங்கிட்டு வந்தல்ல, உருளைக்கிழங்கு கிலோ எவ்வளவுடா? கிலோ சொல்லுமா? கிலோ? டேய் சித்தப்பா கேக்குறாருல, சொல்லு. முடியுது. என்ன உருளை கொஞ்சம் சின்னதா போச்சு, என்னோட கணக்கெல்லாம் சரியா இருக்குல்ல? சரியா தான் இருக்கு. அர்ச்சனா படிவு, நீங்க ரெண்டு பேருமே 4000 ரூபாய் 4200 ரூபாய் சேவ் பண்ணி வச்சிருக்கீங்க. ஆனா உங்க கணக்குல ஏகப்பட்ட குளறுபடி இருக்கு. நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? எனக்கு ஒண்ணும் தெரியாதுன்னா அந்த அளவுக்கான முட்டாள்? என்னைக்காவது என்னோட பசங்க மார்க்கெட்ல இருந்து ஏதாவது வாங்கிட்டு வந்திருக்காங்களா? இவ்வளவு நாளா உங்க மாமா தானே எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காரு? அப்படி இல்லைன்னா உங்க சின்ன மாமா வாங்கிட்டு வருவாரு. யார் வாங்கிட்டு வந்தாலும் அவங்க கணக்க ஒண்ணு விடாம நான் பாப்பேன். இவ்வளவு நாளா இந்த குடும்பத்தை நான் தானே சமாளிச்சிட்டு இருக்கேன். இவ்வளவு பெரிய குடும்பத்துல மீன், மட்டன், முட்டை இதெல்லாம் எவ்வளவு விலைன்னு எனக்கு தெரியாதா என்ன? இவ்வளவு பேர் இருக்கிற குடும்பத்துல சாப்பாட்டு செலவெல்லாம் போக நிச்சயமா 4000 ரூபாவை மிச்சம் படுத்தவே முடியாது. அமைதியாயிருக்கு 3000 ரூபாய் செலவாச்சுன்னு அவ வாயாலேயே சொன்னா. ஆனா அந்த செலவு கணக்கிலேயே வரலையே.